மனக்கா மொங்கல் குட்டி பிள்ளைமா இங்க வந்து மாட்டங்கரையில வந்து ஆட்டக்கால வந்து ஊரங்கையத்தை இருக்குங்க. அது என்ன ஊரங்கையத்தை பார்த்தது இல்ல, திண்டது இல்ல. அன்னைக்கு நாங்க சமையல் சாப்பிடுறாங்க, நாங்க திண்டி கேளு அப்படி மழை புள்ள முட சமையல் அப்படி பொறிச்சு அப்படியே வடபடம்புல பொறிச்சு சாப்பிட போறோங்க. வாங்க அது ஊரங்கையத்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தோண்டி எடுத்து நம்ம சாப்பிடுங்க. வாங்க எங்க பிடிக்க போறோமா, அந்த ஆத்துக்குள்ள இறங்கி நாங்க பிடிக்க போறோம். ஏன் நான் இறங்க பாய்த்துங்கிறேன், ஏன்னா என்னோட தாண்டி ஆழமா இருக்கு. ஆனா கரையாரம் பாபா என்ன முடிஞ்சாலே பிறக்கும் வாங்க போறோம். இங்கே ஊரங்கத்தை இருக்குன்னு சொல்றாங்க, அது எங்க இருக்கு நானும் பாத்துக்கிட்டு காலால மிதிக்க சொன்னாங்க. இன்னும் குத்தி பிடிச்சுங்க பாருங்க, இதாங்க ஊரங்க நத்தாங்க. இதுதாங்க நம்ம எடுத்துவோம் பேக்கு நிறைய பிறகு உள்ள இந்த உடைச்சு உள்ள இந்த எடுத்து சமையல் பண்ணி சாப்பிட போறீங்க. வாங்க ஒண்ணு ஆரஞ்சு கிடக்கும் கையை வச்சு பாப்போங்க. ஒண்ணுன்னா இங்கே கும்பலா கிடக்குங்க. ஐயோ ஐயோ இன்னொன்று கிலோ விழுந்துருச்சு. இன்னொன்று காலையில் மீச்சு மீச்சு பார்ப்போங்க கீழே எங்கே கிடக்கும். நமக்கு இந்த நாளே போதுங்க, அதான் நம்ம வயிற்றுக்கு தான் போதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வந்து அன்னைக்கு வந்துருக்காங்க, அவங்களுக்கான கொஞ்சம் சேர்த்து பறக்கும் வாங்க. ஐயோ ஐயோ காலை குத்திட்டேன், கம்முனாடி போய் காலை குத்திட்டாங்க. முத எடுத்து கடையோட தூக்கி போட்டுருவோம். கவனம் என்னமோ இருக்குங்க, அது பயமா இருக்குங்க. உள்ள என்ன இருக்குன்னு லுசு பை நான் உள்ள என்னமோ நன்று எதுவும் இருக்குன்னு பயந்துட்டேங்க. அஜிவா வாங்க உரங்க தேடுவோம். பாருங்க உள்ள வந்து ஓடு மணி ஒரு சங்கு மணி இருக்காங்க, இன்னொருத்த காலை கீழே இருக்காங்க பாத்துட்டீங்க. இதெல்லாம் ஒருத்தவங்க பாருங்க மண்ணுக்குள்ளாம் போயிருக்காங்க, இந்த வர மாட்டேங்க. ஆடா வாடா ஏமா வாடாயே கருவாப்பே இருக்காங்க, ஒழுங்க மண்ணா இருக்குங்க. இலை ஒருத்தங்க இல்ல மண்ணுக்குள்ள தான் ஒழுங்கி வச்சுக்கங்க. லூசு பய நம்ம கலைய விடுறானுங்க, இன்னொன்று தேடுவோங்க. இலை ஒருத்தனை கூட தேடி கஷ்டப்பட்டு எடுக்கிறோன்னா அது ஏன் தெரியுமாங்க, ஏன்னா இவன் இவன்ட்டு இருக்க சத்தம் என்ன தெரியுமாங்க, மூலம் மூலம் உங்களும் அதிலங்க மூலம் மூலம் அப்புறம் உடம்புல உள்ள உசுனா இதெல்லாம் வந்து இவனை சாப்பிட்டோமா அதெல்லாம் போயிருமாங்க குறைஞ்சிருமாங்க. அது நம்ம வரைய வராதாங்க இவனை சாப்பிட. அதனால தான் உங்களை தேடி கூட கஷ்டப்பட்டு பிறக்கி உன உடைச்சி இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம். வாங்க ஒரு வழியாக போதுங்க, இதெல்லாம் உள்ள ஏமா எடுத்துகிட்டு போய் உடைச்சி உள்ள கறி எடுத்து சமையல் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வேற லெவலில் கூட்டு வச்சு ஒரு வேட்டை ஆரம்பிச்சு கட்டி கட்டி கடி தின்றுவாங்க. வாங்க போவோம். அப்பா நல்ல காலைல போட்டு வாங்க உடச்சு சாப்பிடுவோங்க. வாங்க எப்படி உடைக்கன்னு பார்ப்போம். என் கண்ணில் தூக்கி தாங்க உடைக்க போகிறான். அச்சி திருவன வச்சு திருவ நமகே ஒரு வழியை தூக்கியாச்சு பாட்டு போடியாச்சு. இப்போ வாங்க உடப்புங்க உடச்சானா. ஐயே நம்மளை ஏமாத்திட்டாங்க, அறுபடி தூக்கணும்னா அச்சி திருவன வச்சு திருவ நம நிறைய உடஞ்சிச்சு இப்பயே உடையிலங்க உடைய மாட்டேன் உடைச்சிட்டீங்க. அப்பா உடஞ்சாச்சு இந்த பாருங்க உள்ள வந்தாங்க. இவனை தாங்க எடுக்கிறோம். கறிங்க இது கீழே வேஸ்டிங்க, அதனால பிச்சு எடுத்துருவேன் உரிச்சிருவேன்.
இது உடைச்சி திண்டு சத்தே எடுத்துலாம் பார்த்தா இது நம்ம சத்த போல வாங்கிக்கிறீங்க முடியல நீங்கள் உடைச்சி எடுத்துல படாத பாடு போடுறீங்க பாருங்க வருவனான்றேன் வரவே மாட்டேங்க இவன் வேற இலை எடுக்கிறானுங்க போடா ஏன் வேற உடைக்கணுமா வாடா வந்துடுற வெளியே வந்துடுற வாடா 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 சிங்கப்பட்டி வந்துட்டாங்க நம்ம தலையை காணா நமக்கு இதே போதுங்க நம்ம வயிற்றுக்கு நாலு ஊரங்கி எடுத்தே போதுங்க நல்ல அலசி எடுத்து போய் நம்ம இது பண்ணி சாப்பிடும் வாங்க இப்போ உப்பு போட்டேன் இதெல்லாம் மேலே தூவி விட்டோமா ஏன் இங்கே உப்பு போகிறோம்னா மேலே உள்ள வந்து குட குளம்னு இருக்குல்ல அதெல்லாம் வந்து வாங்கி தான் இருக்கும் அலசருக்கு நல்லாயிருக்கும் அது மூலம் உள்ளே உள்ள விசத்தனமாக எதாவது இருந்தாலும் கிருமியாக இருந்தால் அந்த உப்பில் வந்து செத்துருமா ஆனால் நல்லா பிசைஞ்சு நல்லா எல்லா பக்கமும் உப்பு கலந்த முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி அலசிடுவோம் வந்து இதை வந்து மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் ஏன்னா அது கவுச்சி வேடம் எதுவும் வராமல் நல்லா போட்டு நல்லா அலசிக்கும் நல்லா மஞ்சள் இதெல்லாம் போட்டு பரட்டி இது பண்ணி அப்புறம் கவுச்சி வேடா உள்ளே பிசு பிசுப்பு அப்புறம் உள்ளே கிருமியெல்லாம் போகும் இஞ்சி போட்டு விழுதுங்க போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க அப்போ தான் உள்ள கறி நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா அப்போ தான் கூட்டு மாதிரி வைக்க முடியும் அடுத்து வந்து சோம்பு சீரகம் நல்லா தட்டி எடுத்தாச்சுங்க வாங்க போட்டுக்கலாம் சோம்பு சீரகம் நல்லா தூவிக்கலாம் இப்போ நல்லா நல்லா இருக்கு அடுத்து வந்து ஊரஞ்சத்தை போட்டுருவோங்க அழகா நறுமணம் வேற லெவலாக இருக்குங்கப்பா பயங்கரமா நல்ல கரு கரு அப்படியே வேற லெவலா இருக்கு இப்போ வந்து தனி மிளகாய் தூள் போட்டுருங்க அப்பதான் காரமா இருக்கு நல்லா அப்படியே எல்லா பக்கமும் போட்டுருவேன் அடுத்து வந்து கரம் மசாலா போட்டுக்கலாங்க நல்லா அப்படியே வதங்கணும் வதங்கின பின்னாடி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோமா நல்லா கிளறி விட்டுக்குருவோம் அப்பதான் எல்லா பக்கமும் அப்படி சேரும் பொடியுமே சேரும் நல்லா உப்பு சேர்த்துக்குறோங்க ஆல்ரெடி கழுவும் போது உப்பு சேர்த்துருப்போம் அடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்க ரொம்ப இறக்கி சாப்பிடுங்க வாங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஊராஞ்சி நத்தை கேட்ட அளவு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேகுங்க பாருங்க சிக்கன் மாடு மணி இருக்குங்க ஆனால் உள்ளே வந்து நமக்கு தான் தெரியுங்க ஊராஞ்சி நாத்துன்னு ஆனால் பார்க்க சிக்கன் மணி இருக்குங்க வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா சாப்பிடாங்க வேற லெவலுங்க செம்மையாக இருக்குங்க அப்படியே எண்ணெய் மணி அப்படியே எண்ணெய் ஊற்றுங்க அப்படியே வேற லெவலு சாறு அப்படியே அப்படியே கறி மாதிரி அப்படியே உள்ள எந்த முள்ள இது எலும்பு இல்லாமல் அப்படி லபக்கும் வாய்க்கு இறங்கிடுங்க வேற லெவலுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நானே எல்லா செஞ்சு திண்டு சட்டியை காலி பண்ணிடுங்க அவ்வளோ டேஸ்டாக இருங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஊரகத்தை பிடிச்சா குழம்பு வச்சு டேஸ்ட் நீங்கள் எப்படி சாப்பிடலாம் கறி வச்சு சாப்பிடலாம் குழம்பு சாப்பிடலாம் எல்லா குழந்தைகளும் கொடுங்க வீட்டிலலாம் திண்டி சாப்பிட்டு பாருங்க ஏன்னா வந்து உடம்புக்கு சத்து இல்லைங்க ஏன்னா மூளா உடம்புல உள்ள உஷ்ணம் எல்லாமே வந்து போகுங்க எல்லா வீட்டையும் செஞ்சு சாப்பிட பாருங்க செம்மையா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் குட்டி பிள்ளைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மட்டுமா பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிருங்க இப்போ வந்து ஊரங்கத்தை சமையல் பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தா அண்ணன் தம்பி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் வந்து நம்ம சேனல பாத்துருக்காங்களா எல்லாம் எனக்கு பிடிக்கும் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் குட்டி பிள்ளைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க